guys, இன்னைக்கு இந்த வீடியோல ஆல் இந்தியா ரேடியோ நமக்கு தெரியும். சோ அந்த வானொலி நிலையத்துல எத்தனை பண்பலைகள் இருக்கு, அவற்றிற்கு தமிழகத்தினுடைய அந்த அதிர்வெண் என்ன அப்படின்றதான் பார்க்க போறோம். சோ நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், மெகா ஹெர்ட்ஸ் அதாவது ஃப்ரீக்வன்சில தான் இதெல்லாமே இயங்கிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும், ஓகேவா? சோ அந்த மாதிரி ஒவ்வொரு அந்த வானொலி நிலையத்திற்கும் என்னென்ன ஃப்ரீக்வன்சி அவங்க கொடுக்குறாங்க அப்படின்றது தான் இங்க நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா 101.4 ஏஆர் எஃப்எம் ரெயின்போக்கு மட்டும் இருந்தது. அதே இது 102.3 ஏஆர் எஃப்எம் கோல்டுக்கு இந்த ஃப்ரீக்வன்சி. அடுத்து கோயம்புத்தூர் பாத்தீங்கன்னா 103, தர்மபுரி 102.5, காரைக்கால் 100.5, கொடைக்கானல் 100.5, சாரி காரைக்காலுக்கு 100.3, மதுரையை பொறுத்த வரைக்கும் 103.3, நாகர்கோயிலுக்கு 101, உதகமண்டலத்துக்கு 101.8, பாண்டிச்சேரி பொறுத்த மட்டும் 102.8, தஞ்சாவூர் 101.2, திருச்சிராப்பள்ளி 102.1, ஏற்காடு சேலம் பொறுத்த வரைக்கும் 103.7. ஸோ இதெல்லாம் நம்ம சிலபஸ்லயே இல்லையே, டிஎன்பிஎஸ்சிக்கு அப்புறம் ஏன் இதை சொல்றீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல தான் இந்த டாபிக் மாதிரி கொடுக்கல. பட் இதே இது டெட் அப்படின்னு சொல்லி போகும்போது, டெட் அதுக்கடுத்த லெவல்ஸ்லாம் பார்க்கும்போது நம்ம புக்ஸை ஃபுல்லாக கவர் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அப்படி புக் ஃபுல்லாக கவர் பண்ணணும் இல்லை டிகிரி ஸ்டாண்டர்ட் குவஸ்டின்ஸ்க்கு இந்த குவஸ்டின் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரீக்வன்சி ரேஞ்சையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ காய்ஸ், பாய் பாய்.